வணக்கம். வாழ்க வளமுடன் குமரேசன் ஐயா. இயற்கைக்கும் சமுதாயத்துக்கும் முரண்படாமல் இருக்கிறதுக்கு மனவளக்கலை பயிற்சி எப்படி உதவுது? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பொருட்களை அனுபவிப்பதில் உடலுக்கு எந்த முறையிலும், சமுதாயத்திற்கு எந்த முறையிலும், இயற்கைக்கு எந்த முறையிலும் முரண்படாது அந்த பொருட்களை ஈட்டி காத்திருக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு தூய அறிவு, நுண்ணிய அறிவு வேண்டும். வம்சா வழியாக இதுவரை நாம் வந்துள்ள பதிவுகளின் காரணமாகவும், இதுவரையில் உலகத்தில் நாம் வாழ்ந்தபோது ஏற்பட்ட பதிவுகள் காரணமாகவும் நமது மனம், உடல்நிலை இரண்டுமே சிதறொன்றுதான் இருக்கும். உடலில் ஏதேனும் ஒரு நோய் இருக்கும். அது வெளிக்காட்டாது இருந்தால் கூட அடக்கமாக இருக்கும். உள்ளத்திலே அமைதியின்மை, டிஸ்குவைட், அவ்வப்போது தோன்றிக் கொண்டிருக்கும். இந்த இரண்டிலிருந்து விடுபட்டு நோயின்றி நிம்மதியாக, அமைதியாக, வெற்றியாக உடல் நலத்தோடு நாம் வாழ வேண்டும். அதே நேரத்தில் நான் யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அந்த கடமையெல்லாம் செய்வேன், அறிவிலே முழுமை பெறுவேன் என்ற அளவிற்கு தனக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையிலே ஒரு உறுதிப்பாடு வேண்டுமானால் அதற்கு பயிற்சி இல்லாது முடியாது. நமது மனம் இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் அனைத்தையும் அனுபவிக்கும். நாம் ஆதி நிலையும் மனதாலே பெற முடியும், அனுபவிக்க முடியும். நமக்கு என்ன வேண்டும்? துன்பத்தை தவிர்த்து இன்பம், அமைதி, பேரின்பம் வேண்டும். அதற்கு எந்த முறையில் பழகிக்கொள்ள வேண்டும் என்ற போதுதான் மனதை ஒழுங்குபடுவதற்கான தியான முறை, உடலை ஒழுங்குபடுத்துவதற்காக செயல்முறை என்று வந்தன. தியான முறை மனதை ஒழுங்குபடுத்துவது, அதாவது டிசிப்ளினிங் த மைண்ட். செயல்முறை என்பது டிசிப்ளினிங் த டீட்ஸ். இந்த இரண்டும் வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்ததைத்தான் இன்டகிரேட்டட் யோகா என்று சொல்வார்கள். இதற்கு முன் பல அறிஞர்கள் யோகத்தை பற்றி, தியானத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அந்தந்த காலத்தை பொறுத்தளவிலே அது ஒத்ததாக இருந்தது. ஆனால் இந்த காலத்திற்கு அதே செயல்முறையோ அல்லது அதே பயிற்சியோ முடியுமா என்றால் முடியாது. ஆகவே அந்தந்த காலத்திற்கு வேண்டியவாறு வாழ்க்கை வாழும் முறை பிரிக்கப்பட வேண்டும். தியான முறையும் செயல்முறையும் காலத்திற்கு ஏற்றவாறு எல்லோரும் எளிதாக பின்பற்றி பயன்காண வேண்டும் என்ற முறையிலே வகுத்ததுதான் உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனவளக்கலை என்ற ஒரு திட்டம். இந்த யோக முறையில் எளிய முறை குண்டலினி யோகம் ஒன்று முக்கியமானது. அதன் பிறகு உடற்பயிற்சி, அதற்கு மேலாக அகத்தாய்வு. அகத்தாய்விலே எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்று வினா எழுப்பி விடை காணுதல் என்ற அளவிலே வருகிற போது, இந்த உடலெல்லாம் தெளிந்த போதும் மனமும் தூயதாக தெளிவாக இருக்கிறது. இருட்டில் இருக்கின்ற போது அங்கு நல்ல வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்கும்? அதே போல வாழ்க்கையில் தெரிந்து வாழக்கூடியதும், தெரிந்ததை நடத்தி திருத்தி நாம் உறுதி எடுத்துக்கொண்டு அந்த முறையிலே வாழ்வதற்கு ஏற்றதோர் பயிற்சி தான் மனவளக்கலை. அதற்கு மேலாக உடலை நன்கு உறுதியாக வைத்துக்கொண்டு ஆன்மாவை வளர்த்துக்கொள்வதற்கு பெருந்துணை புரியும் கலைதான் காயகல்பக்கலை. மனவளக்கலை பயின்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம், அதற்கே வேதாத்திரியம் வாயேஜ். வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்றே இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.